டைம்ல பீச் பாத்துக்கிட்டீங்களா? வணக்கம் என்னோட ஆசம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் கிரேட். பாண்டிச்சேரி ட்ரிப்போட பார்ட் த்ரீயை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், வாங்க. ஹே கைஸ், நம்ம பீச் ஹைவ் ரிசார்ட்டில் இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் இருட்டு, அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச், அண்ட் நான் வந்துட்டு டெரஸில் இருக்கேன். அண்ட் மேலே இது ஹட் மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி போட்டு ஆசமாக இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லைட் வச்சுட்டு தான் நம்ம மேலே போக போகிறோம். பீச் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பிளாக்காக இருக்குது, சுத்தமாக லைட் இல்லை. நம்ம இங்கே போய் பார்ப்போம். பீச் ஹைவ் ரிசார்ட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து இந்த உடன் இந்த கட்டைகளை வச்சு ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பீச்சை வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து பீச் வந்து கிளியராகவே தெரியும். இந்த ட்ரீ ஹவுஸோட மார்னிங் வியூ வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இருட்டாக இருக்குது, அவ்வளோவா தெரியல. ஒரு சின்ன ஹட்டு மாதிரி அப்படியே நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் கடலை பார்க்க முடியும். கடலோட சவுண்ட் கேட்குது. ஸோ மார்னிங் இந்த வியூ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கைஸ், இந்த டைமில் பீச் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். பீச்சோட சவுண்டு மட்டும் தான் கேட்குதே கண்டி எனக்கு வீடியோவில் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. இந்த மாதிரி இருட்டில் இந்த பீச்சை பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது, அண்ட் அந்த கடலால் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. மார்னிங் ஒரு சன்ரைஸை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5.5 கிலோமீட்டரில் அந்த ECR ரோட் போகிற வழியில் இருக்கிறது இந்த செரினிட்டி பீச். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கும் இருட்டாயிருச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணோன்னா ஐதர் நீங்கள் வெளியில் ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணலாம். நான் வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை ஒன்று பார்த்தேன், செல்வி அம்மா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிராப் ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட குக்கிங் ஷாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆசமாக இருந்ததுங்க ஆக்சுவலாக டேஸ்ட்டு. அப்படியே ப்ரான் ஃப்ரையும் ஒன்று சொல்லியிருந்தேன், அதுவும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் எடுத்து அந்த தோசை கல்லில் போட்டு அவங்க வச்சுருந்த மசாலாக்களை போட்டு பண்ணாங்க. என்னென்ன மசாலா போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சில்லி பவுடரு, அப்புறம் மஞ்சள் தூள், இது மீன் மசாலா, இதே கடல் மசாலா. பிரெட் ஆம்லேட் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களோட ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ரசம், கூடவே இந்த நல்லா தோசை கல்லில் வறுத்த அந்த நண்டு வறுவல், கூடவே அந்த ப்ரான் ஃப்ரை சுட சுடன்னு அந்த பீச்சில் அந்த கும் இருட்டில் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ரான் மேகி பார்த்துட்ருக்கீங்க, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஜில்லுன்னு இருக்கும்போது அப்படி காரமாக சாப்பிட்டா தூக்கலாக சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த காரம் அவ்வளோ ஒத்துக்காதுன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இந்த ப்ரான் மேகியில் வெங்காயம், கேப்சிகம், நிறைய ப்ரான்ஸ் இருந்தது. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி, அப்படியே டயர்டாக இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 5:30 எழுந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டாக இருந்தது, ஒன்றுமே தெரில. மழைனால அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. திரும்பி 6:30 இந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அந்த 1 hour டிஃப்ரென்ஸ்லேயே வந்துட்டு நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஸ்கை பார்க்குறீங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆரஞ்சாக, ஒரு வித்தியாசமாக மார்னிங் எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம எழுந்துக்கிறது, ஜஸ்ட் இமேஜின், செமையாக இருந்தது. மழை இல்லைன்னா கண்டிப்பாக சன்ரைஸ் பார்த்துருந்துருப்பேன், அதுவும் வந்து இன்னமும் மோசமாக இருந்திருக்கும். சூரியன் அன்னைக்கு ஒரு மாதிரி மபு மூடிக்கிட்டே தான் இருந்தது. சரி வாங்க, நம்ம தங்கியிருந்த ரிசார்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இருக்க பீச் ரிசார்ட்லேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன், வாங்க. Thank you.
வந்துட்டு நீங்கள் இங்கே டாப்பில் இந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி இங்கே உட்காந்துட்டோம், நீங்கள் அப்படியே சீன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். அப்படியே ப்ளசண்ட்டாக இங்கே உட்காந்துட்டு இந்த சீ வியூ பார்க்குறது வந்துட்டு ஒரு ஆசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வீடியோவில் இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பீச் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். மேலே வந்து அலை அடிச்சுதுங்க, நினைஞ்சிட்டேன்.